வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூஸ்லெஸ் ஃபெலோ. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ நான் ஏன் இந்த யமஹா ஃபேசர் அப்படின்ற பைக்கை வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த பைக்கை வாங்குறதுக்கு முக்கிய ஒரு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட்ஸ் தான். ஸோ டபுள் ஹெட்லைட்ஸு பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த பைக்கை வந்து நம்ம சைட் லுக்லேருந்து இந்த ஹெட்லைட்டை பார்க்கும்போது அப்படியே ஒரு கழுகோட ஃபேஸ் மாதிரியே இருக்கும் இதோட ஹெட்லைட்டு. இந்த டூம் வந்து ஸோ அந்தளவுக்கு வந்து என்னை ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது, ஸோ எந்த பைக்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து எஃப்செட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பைக் எப்போ எடுத்தேன்னா 2014 எடுத்தேன். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா எஃப்செட் வந்து செம்ம, எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அந்த பைக் வந்து எஃப்செட்டு. அதோட கொஞ்சம் மேலே பார்த்திங்கன்னா இந்த ஃபேசரு எஃப்செட் மாதிரியே தான் இருக்கும். டோட்டலாக ஃபுல்லாகவே எஃப்செட் தான். இந்த டூம் மட்டும்தான் வந்து இதில் வந்து மாறும், ஃப்ரண்ட் லைட் மட்டும்தான் வந்து மாறும். டபுள் லைட் கொடுத்துருப்பாங்க. எஃப்செட்டில் வந்து சின்ன டூமாக வந்து ஒரே லைட் இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வேரியண்ட் வந்து இருந்தது. எஃப்செட் ஒன்று, எஃப்செட் எஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேசரு. இந்த மூணு வண்டியில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப என்னை அட்ராக்ட் பண்ண வண்டி பார்த்திங்கன்னா ஸோ இந்த யமஹா ஃபேசர் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் வந்து ஒரு பைக் வாங்குறதுக்கு போயிருந்தோம், அவரோட பைக்கை புக் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து ஷோக்கு வந்து நிற்க வச்சுருந்தாங்க அந்த ஷோரூமில். அப்போ வந்து நான் இந்த வண்டியை பார்த்து ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ எப்படி சொல்கிறது, நம்ம வாங்கினா இந்த வண்டி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நம்ம வண்டி வாங்கினா ஸோ ஃபேசர் தான் வாங்கணும் அப்படின்னு இருந்தேன். ஸோ இந்த கலர் பார்த்திங்கன்னா லிமிட்டெட் எடிஷனு. ஸோ அதனால் வந்து இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்கும், மேட் ஃபினிஷ் பிளாக்கு மிலிட்ரி க்ரீனில் வந்து இருக்குது இந்த வண்டி. ஃப்ரெண்டும் நானும் போகிறோம் அவனுக்கு பைக் புக் பண்ணுறதுக்காக. அவனுக்கு வந்து எஃப்செட் எஸ் வந்து புக் பண்ணோம். ஸோ நான் வந்து சும்மா அவன் கூட தான் வந்து போயிருந்தேன். ஆனால் பைக் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும் என்கிட்ட வந்து இருந்தது. நானும் வீட்டில் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், இது மாதிரி வண்டி வாங்கணும், எனக்கு அந்த வண்டி தான் வேணும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தேன். சரி, அவன் கூட போனால் இந்த வண்டியை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பட்சத்து தான் வந்து ஷோரூமுக்கே போனேன். 2013 டிசம்பரில் நான் வந்து வண்டி வந்து புக் பண்ணேன். அந்த டைம் தான் பார்த்திங்கன்னா இந்த லிமிட்டெட் எடிஷன் இந்த கலர் வந்து அப்போ தான் வந்து புதுசாக அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அப்போது இந்த கலர் வந்த புதுசுலேயே வந்து நான் வந்து வாங்கிட்டேன். வண்டியை பார்க்கும்போது அப்படியே எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது நம்ம எப்படின்னா இந்த இந்த பைக்கை வந்து நம்ம எப்படின்னா வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ பார்த்தேன், பார்த்துட்டு நான் அப்போயே வந்து சின்னதாக ஒரு ஃபோன் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அப்போ அந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய்ட்டு வீட்டில் காட்டேன், இது மாதிரி இந்த வண்டி தான்மா வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. எங்கள் வீட்டில் நான் வந்து முன்னாடி சொல்லி வச்சுட்டே இருந்தேன், இது மாதிரி நல்ல ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோடா புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. 1000 ரூபா கட்டி புக் பண்ணால் போதுமா அப்படின்னேன். அதுக்கப்புறம் 1000 ரூபா இது மாதிரி கட்டி மறுநாளே வந்து இந்த வண்டியை புக் பண்ணிட்டேன். ஸோ டிசம்பர் லாஸ்ட்டில் புக் பண்ணேன். January 17 வந்து என் கைக்கு வந்து கொடுத்துட்டாங்க வண்டியை. பைக்கை டெலிவரி எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இந்த பைக் வந்து நான் ஒரு ட்ரீம் பைக்காகவே நினச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் நம்ம வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீம் பைக்காகவே நினச்சிருந்தேன். அதாவது நான் சொல்கிறது 2014. ஸோ அப்போ வந்து நான் அந்த டைம் தான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். எஸ் ஆமாம், அந்த டைம் தான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த வண்டி தான் எனக்கு வந்து ஃபுல் ட்ரீம் பைக்குனா ஸோ யமஹா ஃபேசர் தான். நான் ஃபேசர்னு கூட இந்த நான் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடியே ஸோ என்னோடய ட்ரீம் பைக் யமஹா ஃபேசர் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிலலாம் வந்து எழுதி வச்சுருப்பேன். ஸோ ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்ச பைக் வந்து இது. டெலிவரி எடுக்கும்போது நானும் அப்பாவும் மட்டும்தான் போயிட்டு இருந்தோம். நாங்கள் ரெண்டு பேர் எடுத்துகிட்டு வந்து டெலிவரி எடுத்துகிட்டு வந்தோம். வீட்டுக்கு கூட போகல, ஸ்ட்ரைட்டாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். வீட்லேயும் அம்மா பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது கலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு வந்து தெரியல. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். நான் பைக் எடுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பைக்ஸ் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்லாம் வந்து இருந்தது. அதில் வந்து யமஹா, அதில் இந்த பைக் தான் வந்து அந்த டைமில் செம ஃபேமஸாக இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோவில் வந்து கரிஷ்மா, ஹீரோ கரிஷ்மா உண்மையிலே செம்ம வண்டி, நல்ல ஒரு பிக்கப் இருக்கிற வண்டி. என்னன்னா எனக்கு பர்சனலாக அந்த வண்டி வந்து லுக் வைஸ் அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ இந்த பைக்கும் அந்த பைக்கும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு அந்த வண்டி பிடிக்கல. ஆனால் அதோடய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஏன் நான் இந்த பைக்கை எடுத்தேன்னு சொல்கிறேன், எதுக்காக நான் அந்த பைக்கை வந்து கரிஷ்மாவை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இதை எடுத்தேன்னா, ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட லுக்கு, செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட டூம். ஸோ டபுள் லைட் டூமு. தேர்டு பார்த்திங்கன்னா இதோட கிளஸ்டர்,
அது கிளஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஜிட்டலில் வரும். ஸோ அந் இந்த இந்த பைக்கில் வர டிஜிட்டலில் வரது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த டைம்லாம் வேறு எந்த பைக்குமே கிடையாது, இந்த இந்த பைக்கில் தான் எல்லாமே இருந்தது. மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கில் தான் புதுசாக அப்கிரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு நான் வந்து சொல்கிறேன். அதாவது 2014 நான் எடுக்கும்போது அப்போ இருந்த பைக்கில் இது ஏன் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு இப்போ வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டூம் தான், இந்த ஹெட்லைட்டு. ஸோ டபுள் லைட் வந்து இருக்கும். இந்த லுக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா R15 இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பைக்கு R15 வந்து இதோட பின்னாடி சீட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்குன மாதிரி இருக்கும். அதனால தான் நான் மெயினாக இந்த இந்த பைக் வந்து வாங்கினேன். ஸோ அந்த பைக்கு R15 வாங்கியிருந்தேன்னா நான் யோசிச்சது என்னென்னா வீட்டில் அம்மாவெலாம் கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கிளஸ்டர் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் வந்து இந்த பைக்கில் தான் வந்தது. ஸோ அப்போது இது வந்து செம்ம ஃபேமஸாக இருந்தது. இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட சென்டர் ஷாக் அப்சர்வர், ஃபஸ்ட்டு சென்டர் ஷாக் அப்சர்வர் வச்சு வர வண்டி வந்து ஸோ இந்த பைக் தான். ஸோ அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பட் ஆனால் இது லுக் வைஸ் வந்து குறையே சொல்ல முடியாது. பைக்கும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்தளவுக்கு தரமான பைக்கு. நம்ம எவ்வளோ லாங் வேணால் ஓட்டிகிட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. இது வரையும் பார்த்திங்கன்னா நான் இந்த பைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டேன். ஸோ எனக்கு இது வரையும் பெருளவில் பிரச்சனை வச்சதே கிடையாது எந்த ஒரு இடத்துலையுமே. ஒரு பஞ்சர் கூட ஆகி எங்கேயும் என்னை நிற்க விட்டதில்லை. ஸோ நான் இந்த பைக்கை எந்த அளவுக்கு நான் வந்து பொறுப்பாக, எந்த அளவுக்கு அக்கறையாக, எந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கணும், அதே மாதிரி இந்த பைக்கும் என்னை எந்த ஒரு இடத்துலையுமே கைவிட்டதில்லை இதுவரையும். இதுவரையும் நான் எவ்வளோ லாங் போயிருக்கேன், ஸோ எங்கெங்கேயோ போயிட்டு வந்திருக்கேன். இந்த பைக்கு தான், இந்த பைக்கும் நானும் ஒன்றா தான் இருப்போம். வெளியே போனால் நான் மேக்ஸிமம் வந்து ட்ரெயினும் பஸ்ஸும் கூட அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நானும் என் பைக் பேர் வந்து ஃபேஸி. ஸோ ஃபேஸரை சுருக்கி ஃபேஸின்னு வச்சுட்டேன். ஸோ நானும் என் ஃபேஸியும் தான் எப்போவுமே வந்து எங்கே போனாலும் ஒன்றாவே இருப்போம். ஸோ என்னையும் எந்த ஒரு இடத்துலையுமே கைவிட்டது கிடையாது. நானும் அந்த பைக்குக்கு எந்த ஒரு குறையும் வச்சதே கிடையாது. இது பார்த்திங்கன்னா நான் 2014 ஜான்வரியில் வாங்கினேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2021 ஜான்வரியாக முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 7 ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வரையும் இந்த பைக்கை நான் வந்து ஒரு வாட்டி இல்லை 2 தான் ரிசர்வே விட விட்டுருப்பேன். ஸோ பெட்ரோல் கூட இப்போ இருக்கிற டைம் வரையும், ஏன்னா இப்போ வந்து லிட்ரு கிட்டத்தட்ட 100 விற்றுட்ருக்கு. ஸோ இந்த டைம் வரையுமே நான் வந்து பெட்ரோலுக்கு எந்த ஒரு குறையும் வச்சதில்லை. ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து மிலிட்ரி க்ரீனு, இது வந்து பிளாக்கு மேட் ஃபினிஷு கலரு இந்த பைக் ஃபுல்லாகவே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலருக்காக ஒரு சில பிரச்சனைலாம் வேறு வந்தது. அதாவது இந்த மிலிட்ரி க்ரீன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனைலாம் வந்து போச்சு நான் பைக் எடுக்கிற டைமில். பட் ஆனால் டெலிவரிலாம் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இது லிமிடெட் எடிஷன் அப்படின்றதால இந்த பைக்கை கொஞ்சம் தான், ஒரு லிமிட்டாக தான் வந்து மேக் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பைக்கு இந்த கலரு இதே சேம் கலர் வந்து ஸோ எங்கள் ஏரியாவில் என்னை தவிர வேறு யாருக்கிட்டும் இல்லை. ஸோ நான் மட்டும்தான், அதுவும் இந்த அளவுக்கு இப்பயும் புதுசு மாதிரியே வச்சு பக்கமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் வந்து யமஹா ஃபேஸர் வாங்கலாம் அப்படின்னும் போது நான் இந்த கலர் எடுக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. எனக்கு இந்த மாதிரியான ஒரு கலர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியாது 2014. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் பைக் இருக்கும், ஒரு சில மூவிலாம் வந்திருக்கும் ப்ளூ கலர் பைக்கு, யமஹா ஃபேஸர் ப்ளூ கலர் பைக்கு, ஃபுல் ப்ளூவாக இருக்கும் அது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த பைக் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை, சேம் கலர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் பட் நான் போகும்போது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கலர் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு புதுசாக இது வந்து லிமிடெட் எடிஷன், இந்த கலர் வந்து உள்ளே வந்தது, அதனால் நான் இதை எடுத்துட்டேன். பட் ஆனால் அந்த ப்ளூ கலர் மேலே எந்த அளவுக்கு நான் வந்து அஃபெக்ஷனாக இருந்தனோ சேம் அஃபெக்ஷன் தான் இந்த வண்டியை நான் ஷோரூமில் பார்க்கும் போதும் அப்படியே இருந்தது. ஸோ அதனாலேயே நான் இந்த பைக் எடுத்துட்டேன்.
பைக் வாங்குற டைமில் வந்து இந்த பைக்கில் நிறையவே வந்து புதுசாக விட்டுருந்தாங்க. அதாவது என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு, அதுக்கப்புறம் டிஸ்கோ வந்து அப்போ ஓரளவுக்கு வந்து புதுசு தான், ஏன்னா அப்போ வந்து ஃபுல்லாக வந்து ட்ரம் பிரேக் தான் இருந்தது. ஸோ இது இந்த பைக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து டிஸ்க்கு, பேக் வந்து ட்ரம்மு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கு சென்டர் சாக்கத்துவர், ஏன்னா டியூப்லெஸ் டயரு. அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா யோசிச்சு வச்சு சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம், ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த பைக்கில். ஸோ அதனால தான் மெயினாக இந்த பைக் எடுக்கிற முக்கியமான ரீசனே அதுதான். ஏன்னா நான் வாங்குகிற டைமில் ஒரு கெத்தான பைக் இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சி அப்போ வந்து வாங்கினேன். உண்மையிலே சொல்கிறேன், அப்போவும் சரி இப்போவும் சரி என்னை பொறுத்த வரையும் எனக்கு வந்து ஒரு கெத்தான பைக்னால் கண்டிப்பாக அது என் ஃபேசரில் தான் நான் வந்து சொல்லுவேன். இந்த பைக் வந்து நான் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா இந்த எந்த ஒரு விஷயத்துலையுமே குறை கிடையாது. இந்த பைக்கு எங்கே வேணால் போகலாம், எவ்வளோ லாங் வேணால் போகலாம், என்ன தான் ஓட்டினாலும் நல்லா தாங்கும். பட் ஆனால் அந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம அதை மெயின்டைன் பண்ணி அந்த பைக்கை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும்னா நம்மளை எந்த இடத்துலையுமே பைக் வந்து நம்மளை கைவிடவே விடாது. நம்ம சேனலில் வர எல்லா பைக் ரைடுமே, ஸோ இந்த பைக்கில் தான் நான் வந்து லாங் போகிறதாக இருக்கட்டும், இல்லை வேற எங்கன்னா ஷார்ட் ரைட் போகிறதா இருக்கட்டும், இல்லை டூரிஸ்ட் பிளேஸ் போகிறதா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த பைக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிமேலும் இந்த பைக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 40,000 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து ஓடிருக்கு. அது இல்லாமல் எனக்கு இந்த பைக்கை மாற்றுறதுக்கு சுத்தமாக எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு நடுவில் கூட ஆப்ஷன் வந்தது, சரி ஆரி எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு. பட் ஆனால் இதை விட்டுட்டு எனக்கு ஆரி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து வேணாம், எனக்கு இப்போதைக்கு எனக்கு இதுவே இருக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். வீட்லேயும் சொன்னாங்க, நீ வந்து அடுத்த பைக் எடுக்க தந்தால் ஆரி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. பட் ஆனால் எனக்கு வந்து எனக்கு ஆரியோட வேறு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கலாம், ஏன்னா கிளாசிக்கல் வேரியண்ட் வந்து நான் போவேணா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் வீட்டில் வந்து இல்லை, நான் வந்து உன்னை ராயல் என்ஃபீல்டு ஓட்ட விட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் மேபி இது வேணால் சேஞ்ச் ஆகலாம், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் ஆப்ஷன் வந்தும் நான் இந்த பைக்கை விடாமல் இருக்கேன், ஏன் தெரியல இந்த பைக் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து டூரிஸ்ட் பிளேஸ் மற்றும் பைக் ரைட் வீடியோஸ்லாம் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் டைம் பிளாக்ஸும் வரும். இனிமேல் பார்த்திங்கன்னா நிறைய இது மாதிரியான பைக் ரிவ்யூஸ்லாம் வந்து வரப்போகுது, பைக் ஓனர்ஷிப் ரிவ்யூஸாக இருக்கட்டும், இல்லை அப்கிரேடாக வந்து பைக் எதனா வந்ததுன்னா ஸோ அந்த பைக்கும் எடுத்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், பாய்.